ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்காக தற்போது December 19 ஏலம் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து அணிகளுமே தங்கள் அணியில் உள்ள முக்கியமான வீரர்களை மட்டும் தக்க வைத்து கொண்டு அவங்க விரும்பாத வீரர்களை அணியில் இருந்து கலட்டி விட்டுருக்காங்க. அதன்படி தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பார்த்திங்கன்னா 2020 எப்படியாவது கோப்பையை கைப்பற்றியாக வேண்டும் அப்படின்னு பல அதிரடியான மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அந்த அணியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வீரர்களை அவங்க ஏலத்தில் கலட்டி விட்டுருக்காங்க. மொத்தம் 11 வீரர்கள் அவங்க அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டரான மார்க்கஸ் டோனிஸ், வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான சிம்ரன் ஹெட்மயர், ஹக்ஸ்தீப், கவுட்டர் நயல், காலண்டி கிராண்ட்ஹோம், பர்மன், டிம் சவுதி, கெஜ்ரோலியா, ஹிமாட், கிளாசன், மிலைண்ட், இந்த 11 வீரர்களை அவங்க தங்கள் அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க அணியில் மீதமுள்ள பேட்ஸ்மேன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபி டி வில்லியர்ஸ், விராட் கோலி, பார்த்திவ் பட்டேல், தேவ்டட் படிக்கல், இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அடுத்தது ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா குர்கீரத் சிங், மோயின் அலி, பவன் நெகி, வாஷிங்டன் சுந்தர், சிவம் தூபே. அதே போல் பவுலர்ஸ்களில் பார்க்கும்போது முகமது சிராஜ், நவ்தீப் சைனி, உமேஷ் யாதவ், யுவேந்திர சஹல். தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2020 ஐபிஎல் தொடருக்காக அவங்க அணியில் வெறும் 2 வெளிநாட்டு வீரர்களை மட்டும் தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது ஏபி டி வில்லியர்ஸ் மற்றும் மோயின் அலி. மற்ற அனைத்து வெளிநாட்டு வீரர்களுமே அவங்க ஏலத்தில் கலட்டி விட்டுட்டாங்க. அந்த அணியில் பார்த்திவ் பட்டேல் கூட ஓப்பனிங் களமிறங்கிறதுக்கு ஒரு அதிரடியான வெளிநாட்டு ஓப்பனிங் வீரர் தேவை. அதனால் இந்த ஏலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஒரு நல்ல வீரரை ஏலத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே போல் அவங்களிடம் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்துக்கு கையிருப்பு பணம் மட்டுமே சுமார் 27.9 கோடி ரூபாய் இருக்குது. இவங்க இந்திய வீரர்கள் 12 பேரையும் வெளிநாட்டு வீரர்கள் 6 பேரையும் இவங்க ஏலத்தில் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.